உலகின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு கலாச்சாரங்களும் பல்வேறு நடைமுறைகளும் உள்ளன. இதில் வைனுக்கென்று ஒரு தனி இடம் உள்ளது. வாழ்நாளில் சிலருக்கு ஒரு தடவையேனும் வைன் பருக ஆசை இருக்கும். வைன் உற்பத்தியின் வரலாறு புதுமைகளால் கணிசமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது எப்படி தொடங்கியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எங்கிருந்து தொடங்கியது, திராட்சை பதப்படுத்த மக்களை தூண்டியது எது போன்றவற்றை ஆராயப் போகிறோம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வைன் தயாரிப்பில் பரிணாமம் எவ்வாறு இன்று நமக்கு தெரிந்தது, அன்று முதல் இன்று வரை எப்படி இந்த வைன் பிரபலமாக உள்ளது. வைன் என்பது பல்வேறு வகையான திராட்சைகளில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு பழரச திரவமாகும். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி அல்லது கிரேன்பெரி போன்ற பழங்களை வைன் தயாரிக்க பயன்படுத்தலாம். அது திராட்சையிலிருந்து தயாரிக்கப்பட்ட பானத்தை குறிக்கிறது. திராட்சையை பயன்படுத்தியே வைன் தயாரிக்கிறார்கள். இந்த திராட்சை நாம் சாதாரணமாக உட்கொள்ளும் திராட்சையிலிருந்து வேறுபட்டது. வைன் திராட்சை இனிப்பானதாகவும் நிறைய விதைகளை கொண்டதாகவும் டேபிள் திராட்சையை விட அளவில் சிறியதாகவும் இருக்கும். பெரும்பாலான வைன் திராட்சைகள் இப்போது பல நாடுகளில் வளர்க்கப்பட்டாலும் வைட்டிஸ் வினிஃபெரா எனப்படும் காக்கசஸ் பகுதியில் வளரும் குடிகளில் உள்ள வேர்களை கொண்டே இது உருவாகிறது. ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் வைன் திராட்சை அறுவடை காலம் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரையிலும், தெற்கு அரைக்கோளத்தில் வைன் திராட்சை பிப்ரவரி முதல் ஏப்ரல் வரை அறுவடை செய்யப்படுகிறது. பொதுவாக வைன் திராட்சை பழுக்க 1 வருடமாகும். அதனால்தான் வைன்கள் 1 வருடத்துக்கு 1 முறை மட்டுமே தயாரிக்கப்படுகின்றன. வைனை 2 வகைகளாக பிரிக்கலாம், ஒற்றை வகை வைன் மற்றும் வைன் கலவை. ஒற்றை வகை வைன் முதன்மையாக ஒரு திராட்சை வகையிலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அதே சமயம் வைன் கலவை என்பது 1க்கு மேற்பட்ட திராட்சை வகைகளை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் வைனாகும். இதற்கு உதாரணமாக பினோட் நோய என்ற ஒற்றை திராட்சை வகையை பயன்படுத்தி தயாரிக்கப்படுகிறது. மறுபுறம் சடனே வியான்யே ஒரு வைன் கலவையாகும். ஏனெனில் இது சடனே மற்றும் வியான்யே திராட்சைகளை ஒன்றாக கலந்து தயாரிக்கப்படுகிறது. இன்று உற்பத்தி செய்யப்படும் பல வைன்கள் நன்றாக கலக்கப்படுகின்றன. நொதித்தல் மற்றும் பதப்படுத்தல் செயல்முறைகள் முடிந்த பிறகு நன்றாக கலத்தல் நடைபெறுகிறது. வைன் திராட்சைகளை ஒன்றாக கலந்து பதப்படுத்தும் செயல்முறை ஃபீல்ட் பிளாண்ட் கலவை என்று அழைக்கப்படுகிறது. வைன்கள் பொதுவாக 4 வகைகளாக பயன்படுத்தப்படுகின்றன. ரெட் வைன், ஒயிட் வைன், ரோஸ் வைன் மற்றும் ஸ்பார்க்லிங் வைன். இந்த வகைகளில் ஒவ்வொன்றையும் பின்னர் பார்ப்போம். ஆனால் முதலில் வைன்களின் வரலாற்றில் ஒரு விரைவான பயணத்தை நோக்கி இது தொடர்கிறது. வைன் எப்படி வந்தது என்பதை விவரிக்கும் ஒரு சுவாரஸ்யமான பாரசீக நாட்டுப்புற கதை உள்ளது. நீதிமன்றத்தில் பெண்மணி ஒரு வைன் தோன்றிய இடம் அல்ல. உலகில் வைன் உற்பத்தி செய்த முதல் நாகரிகங்களில் சீனாவும் அதனைத் தொடர்ந்து ஆர்மீனியாவும் ஜோர்ஜியாவும் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. உண்மையில் 2007 மற்றும் 2010 இடையில் ஆர்மீனியாவில் உள்ள ஒரு குகையில் ஆராய்ச்சியாளர்கள் உலகின் மிக பழமையான வைன் ஆலையை கண்டுபிடித்தனர். திராட்சையிலிருந்து வைன் தயாரிக்கும் நடைமுறை சீனாவில் உருவானது என்று நம்பப்படுகிறது. ரேடியோ கார்பன் மட்பாண்ட துண்டுகளில் இச்சம் இருப்பதற்கான சான்றுகள் கிறிஸ்துவுக்கு முன் 7000 தொடக்கம் 6000 முந்தைய புதிய கற்கால தளத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. பழங்கள், தேன் மற்றும் அரிசியை பயன்படுத்தி பதப்படுத்தப்பட்ட பானம் தயாரிக்கப்பட்டது என்பதை காட்டுகிறது. இருப்பினும் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களால் எந்த வகையான திராட்சை அப்போது பயன்படுத்தப்பட்டது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஹவுதோன், லாங்யாங் அல்லது கார்னியல் செரி அல்லது திராட்சைகள் இணைக்கப்பட்டதா என்ற கேள்வியும் உள்ளது. இருப்பினும் வைன் தயாரிக்க சீனாவில் பயன்படுத்தப்படும் திராட்சைகள் ஐரோப்பாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படவில்லை, அது சீனாவிலேயே பயிரிடப்பட்டது. வைன் திராட்சையின் ஐரோப்பிய மாறுபாடு சீனாவில் 2ஆம் நூற்றாண்டில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்பட்டது. ரோமானிய பேரரசு தோன்றிய நேரத்தில் திராட்சை வளர்ப்பு நடைமுறை மத்தியதரை கடல் பகுதியிலும் மேற்கு ஐரோப்பாவிலும் பரவியது. மேலும் மெதுவாக வைன் ஒரு மதிப்புமிக்க பொருளாக மற்றும் கலாச்சார பொருளாக மாறியது. எகிப்தியர்கள் ரெட் வைனை இரத்தத்தின் அடையாளமாக பார்த்தார்கள்.
புராதன எகிப்தில் புனிதமாக கருதப்பட்ட சேடே என்ற வைனை அவர்கள் கண்டுபிடித்தனர். பிரமிடுகளின் சுவர்களில் வைன் தயாரிப்பது போன்ற ஓவியங்கள் காணப்படுகின்றன. அது மட்டுமன்றி பிரமிடுகள் கட்டுவதற்காக வேலை செய்தவர்களுக்கு வைன் குடிப்பதற்காக வழங்கப்பட்டது. அழகுக்காக வைன் அருந்தும் வழக்கம் அன்று தொடக்கம் இன்றும் உள்ளது. உலகத்தின் பேரழகு என்று அழைக்கப்படும் கிளியோபேட்ரா வைன் அருந்தியதும் குறிப்பிடத்தக்கது. அவர் அருந்திய வைனின் பெயர் மஸ்கட் ஆஃப் அலெக்சாண்ட்ரியா. இன்றும் அந்த வைன் பயன்பாட்டில் உள்ளது. கிறிஸ்தவர்களை பொறுத்தவரையில் வைன் ஒரு முக்கிய இடத்தை பெறுகிறது. படிப்படியாக வளர்ச்சி கண்டு 20ஆம் நூற்றாண்டின் முக்கிய வளர்ச்சியாக வைன் உருவானது. பழங்கால வைன்கள் 20ஆம் நூற்றாண்டு வரை இயற்கையாக நிகழும் ஈஸ்களை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டன. ஆனால் இந்த நொதித்தல் செயல்முறை அடிக்கடி கெட்டுப்போகும் நிலை இருந்தது. வைன் கெட்டுப்போகும் வாய்ப்பை குறைக்க 1950 மற்றும் 1960களில் மத்திய தரைக்கடல் சாக்ரோமைசஸ் செரிவிசியாவின் தூய ஸ்டாட விகாரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இப்போது இது புரூவரின் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஸ்டாட வணிக ரீதியாக வைன் உற்பத்தி செய்ய பயன்படுத்தப்பட்டன. சீரான வைன் தரத்தை மேம்படுத்தவும் இந்த ஈஸ்ட் உதவியது. படிப்படியாக வளர்ச்சி கண்டு 20ஆம் நூற்றாண்டின் முக்கிய வளர்ச்சியாக வைன் உருவானது. வைனுக்கு என்று ஒரு கடவுள் இருக்கிறார் என்றால் கொஞ்சம் உங்களுக்கு திகைப்பாகத்தானே இருக்கும். பண்டைய கிரேக்கத்தில் திராட்சை தோட்டத்தை உற்பத்தி செய்து வைன் உருவாக்கப்பட்டது. அதன் தெய்வமாக டயனைசஸ் காணப்படுகிறார். விண்டேஜ் என்ற வார்த்தையை வைனோடு தொடர்புபடுத்த முடியும். வைனுடைய வயது, அதுவே விண்டேஜ். எப்போது தயாரிக்கப்பட்டது என்பதை அடிப்படையாக கொண்டு வைனின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. எவ்வளவு காலம் வைன் பழமைப்படுகிறதோ அப்போது அதன் பெருமதி அதிகரிக்கிறது, அதன் விலையும் அதிகரிக்கிறது. வினிக என்ற வார்த்தையும் வைனிலிருந்து உருவாகிறது. அதாவது வைனில் உள்ள சிறிதளவு ஆல்கஹால் தீர்ந்து போனால் அது வினிகராக மாறும். ஒரு சுவாரஸ்யமான தகவல் உள்ளது. அதாவது வைனை சுவைத்து மணந்து எப்போது தயாரிக்கப்பட்டது, எந்த திராட்சையிலிருந்து எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்று முழுமையாக சொல்பவர்களையே வேலைக்கு வைத்திருக்கிறார்கள். இப்படி உலக அளவில் 200க்கும் மேற்பட்டவர்களே இருக்கிறார்கள். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க உங்களுக்கும் வாய்ப்பு உள்ளது. அதற்கான கற்கை நெறிகளும் உள்ளன. MSc வைன் டெக்னாலஜி 3 வருட கற்கை நெறியாகும் அது. இந்த வைன் மருத்துவ துறையிலும் தனக்கென தனியிடம் பிடித்தது. வைனின் தரம் மற்றும் அமைப்பை 3 வெவ்வேறு வழிகளில் மதிப்பீடு செய்யலாம். பார்வை, வாசனை மற்றும் சுவை. வைன் பருகுவதற்கென்று தனியான குவளையும் காணப்படுகிறது. 1985ஆம் ஆண்டு 10,000 வைன் போத்தல்கள் எடுக்கப்பட்டன. இன்னும் ஏராளமான போத்தல்கள் கடலில் மூழ்கியிருக்க கூடும் என கூறப்படுகிறது. வைன்கள் உலகின் அதிநவீன பானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தனியாகவோ அல்லது உணவுடனோ இதை உட்கொள்ளலாம். பெரும்பாலான பானங்களை விட வைன் ஆரோக்கியமானது. வைன்கள் உலகின் அதிநவீன பானங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. தனியாகவோ அல்லது உணவுடனோ இதை உட்கொள்ளலாம். ஆனால் வைன் உட்கொள்ளும் போது எந்தெந்த வைனுக்கு எந்தெந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதை பின்பற்றி நாம் செயல்பட வேண்டும். தவறும் பட்சத்தில் சில வேளைகள் விளைவுகளும் ஏற்படலாம். பெரும்பாலான மதுபானங்களை விட வைன் ஆரோக்கியமானது. ஏனெனில் அதில் கொழுப்பு அல்லது கொலஸ்ட்ரால் கொண்ட கலோரிகள் மிக குறைவாக காணப்படுகிறது. அடுத்த 50 ஆண்டுகள் வைன் உற்பத்திக்கு முக்கியமானதாக இருக்கும் என நம்பப்படுகிறது. பார்வோன்களின் காலம் முதல் கிரேக்க நாகரிகம் வரை சமீபத்திய தொழில்நுட்ப ரீதியாக மேம்பட்ட வைன் தயாரிக்கும் செயல்முறைகள் வரை வைன் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. மேலும் சுவாரஸ்யமாக இந்த வைனின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்வது அவசியமானதாக உள்ளது.